ஃப்ரான்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியன்ஸ் இன்றைக்கி நல்ல காரசாரமாக மொறு மொறுனு ஒரு கப் பச்சரிசி மாவை பயன்படுத்தி தட்டு நிறைய தட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தட்டை செய்வதற்காக ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நான் எடுத்தது வருத்த மாவு நம்ம சேனலில் ஏற்கனவே ரெண்டு வித இடிய மாவு செய்வது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன் அதில் வருத்த மாவு பயன்படுத்தி பலகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் அதோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஒரு கப் பச்சரிசி மாவை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்காக கால் டேபிள் ஸ்பூனுக்கு குறைவாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்திற்காக ஒன் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தட்டை நல்லா கரகரப்பாகவும் ஒரு மொறுன்னு இருப்பதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக ஒன் டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பியல் ஜீரகம் ஓமம் வேணாலும் பயன்படுத்தலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நிலக்கடலை கூட நம்ம பயன்படுத்தலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பொடிதாக நறுக்க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நாலு டேபிள் ஸ்பூன் உறுக்கிய வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் வெண்ணெய்க்கு பதிலாக சூடான எண்ணெய் நெய் கூட பயன்படுத்தலாம் நம்ம வெண்ணெய் ஆட் பண்ணுறதுனால இந்த தட்டை வந்து நல்லா கரகரப்பாகவும் மொறுன்னு இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் வெண்ணெய் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆன பிறகு பச்சரிசி மாவு எடுத்து அதே கப்பால் கால் கப் வாட்டர் எடுத்திருக்கேன் அதில் தேவைக்கரப்பை உப்பை ஆட் பண்ணிக்குவோம் பத்து பூண்டு பல்ல மிக்ஸியில் அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் பூண்டை இது மாதிரி அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணி இந்த தண்ணியை ஆட் பண்ணுறதுனால இந்த தட்டை வந்து நல்லா பூண்டோட ஸ்மெல்லோட சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி போடுறது மா விட இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாவும் வாசனையாகவும் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு சப்பாத்தி மாவு பக்கத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் ஒரு மூடி போட்டு டென் மினிட்ஸ் அப்படின்னு நம்ம ரெஸ்ட்டில் வைப்போம் ஏன்னா நம்ம இதில் பொட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கோம் எந்த மாவு இன்னும் கெட்டிப்பட்டு வரும் மாவு தொட்டு காமிக்கிற பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அதே நேரத்தில் கையில் உருட்டுறப்ப பிசுபிசுப்பு தன்மை இருக்கக்கூடாது அது மாதிரி மாவு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம தட்டை எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம் ஒரு பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் ரெண்டு உருண்டையை வச்சுட்டு அது மேலே கவர் கவரால கவர் பண்ணிவிட்டு அடித்தட்டையான டம்ளர் அல்லது அடித்தட்டையான பாத்திரத்தை வச்சு நம்ம ஒரு ப்ரெஷர் பண்ணோம்னா நம்மளுக்கு சூப்பரான டிசைனில் தட்டை ரெடி ஆகும் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்து பூரி மேக்கர் வச்சுருப்போம் ப்ரெஷர் வச்சுருப்போமா இல்லையா அதில் இதேமாரி கவரை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணாலும் நம்மளுக்கு தட்டை ரெடி ஆகும் செய்கிறது ரொம்ப ஈஸி இந்த தட்டையை டைரெக்டாக ஆயிலில் போடுறதை விட இது மாதிரி ஒரு துணியில் இது நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம் இது மாதிரி நம்ம செய்கிறதுனால இதில் உள்ள ஈரபத்தை வந்து துணி நல்லா அப்சர்வ் பண்ணிடும் நம்மளுக்கு பொறிக்கிறப்ப சீக்கிரமாக பொறிக்கிறதுக்கு டைமும் சேவ் ஆகும் நல்லா கரகரப்பாகவும் ஒரு மொறுன்னு இருக்கும் அப்படி இல்லைன்னா டைரக்டாக ஒரு உருண்டையை இந்த மாதிரி துணியில் வச்சு ரவுண்ட் ஷேப்ல நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது மாதிரி ரெடி பண்ண பிறகு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேணாம் வீட்டில் இருக்கிற தோசை திருப்பியாலே நம்ம தனித்தனியாக அப்படியே நான் செய்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு மிதமான ஹீட்டுக்கு அதாவது மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தட்டையை ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்லா கரகரப்பாவும் ஒரு முறைன்னு இருக்கும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம ஆட் பண்ணுறப்ப ஆயில் நல்லா பபிள்ஸாக இருக்கும் ஆயிலுடைய பபிள்ஸ் கொஞ்சம் அடங்கின பிறகு நம்ம கரண்டி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வருவோம் நல்லா கரகரப்பாக மொறு மொறுன்னு தட்டை ரெடி இதே மாதிரி அடுத்த பேட்சஸையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிக்னஸ் கூட செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி தேங்க்யூ